சீரொன்று தோப்பல் திருவேங்கடையான் பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானே கோமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். ஈச்சம்பாசி வீர ரகுத்வஹ குருமுக்ய ஈஷ்டே போத்தம் ப்ராக்தன தேசிக வச்சனார்த்தம் ஈஷ்டஸ்யானுக்ரஹ பாஜன மகமாசம் ஈப்ஸஹ பூர்த்திர் ஞான விகாசனம் அபவன்மே. இதனுடைய அர்த்தம், திருமலை ஈச்சனாய் வீரராகவாச்சாரிய சுவாமி பூர்வாச்சுவாரிய சூக்திகளினுடைய அர்த்தத்தை அறியவல்லவர், அவருடைய அனுகிரகத்திற்கு அடியேன் சிறிது பாத்திரமானேன், என் விருப்பப்படி எனக்கு அறிவு மலர்ச்சி ஏற்பட்டது. இதை தமிழில் செய்யுளாகற்றினால் அல்லது உரைநடையிலேயே பிராசத்துடன் சொன்னால் இப்படியாகும். ஈச்சம்பாடியார் ஈஷர் புத்தியில், ஈஷத்தளவே, ஈஷத்தென்றால் கொஞ்சம் என்ற அர்த்தம், ஈஷத்தளவே ஈரக்கண்ணால் ஈக்ஷித்ததனால் ஈப்சிதமெல்லாம் ஈடேறிவிடும் இதென்ன திறன் என்பது இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தினுடைய தமிழாக்கம். இந்த எட்டடி தமிழ் வாக்கியத்திலே எட்டு மாத்திரைக்கு ஒரு முறை ஈ என்ற எழுத்து ஒவ்வொரு அடி தொடக்கத்திலும் வந்ததாலே மோனை என்று பெயர், இதற்கு மோனை அழகு ஏற்பட்டதாலே இது அந்த சுவாமியை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீ தயாதரங்கானுசரஹ கதாக்ஷாஹ ஶ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். அயமுகர் அருளலை பார்வைகள் அமுதம் காதில் பொழிகிறதாய் அடைந்தவர் காமதேனுவென அடியேன் பேச்சை ஆக்கட்டும். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் ஒழிவாரணங்கர் என்பது. மெல்லடி என்பதற்கு மிருதுவான திருவடி என்று ஒரு அர்த்தமும், மெல்லுகிற திருவடி என்று இன்னொரு அர்த்தமும் போன வாரம் கேட்டோம். இப்போது இன்னொரு வியாக்கியானத்திலே பார்ப்போம் மெல்லடி என்பதற்கு என்ன அர்த்தம் என்று. மெல்லடிக்கு எதிர்ப்பதம் என்ன? வல்லடி. மிருதுவுக்கு எதிர்ப்பதும் மென்மைக்கு எதிர்ப்பதும் வன்மை, மிருதுவுக்கு எதிர்ப்பதும் கடினம், மெல்லடிக்கு எதிர்ப்பதும் வல்லடி. பெருமாளின் திருவடியை வல்லடி என்று சொல்லலாம், மெல்லடி என்று சொல்லலாமா? வல்லடி என்பாரும் உண்டு, மெல்லடி என்பாரும் உண்டு. வல்லடி என்று எங்கே பூர்வாச்சாரிய பிரயோகம் என்று தேடினால் அதுவும் நிறைய இருக்கிறது. மன்னியவன் சரண் மற்றோர் பற்றின்றி வரிப்பவர்க்கே. இது அதிகார சங்கிரகத்திலே வன் என்றால் திருடமான என்ற அர்த்தம், உறுதியான. ஆனால் சரண் என்றால் திருவடி என்று அர்த்தம் சொல்லாமல் புகலிடம் என்று சொல்லி இந்த இடத்திலே வல்லடி கிடையாது என்று சொல்லிவிடக்கூடும். அதனாலே இந்த தேசிக சூக்தியை விட்டுவிட்டு முதலாகிறத்துக்கு போவோம். வந்தாளி நினைவணங்கி வள நகரம் தொழுதேத்த
மன்னனாவான் நின்றாயை என்று பெருமாள் திருமொழி. வன் தாளின் என்று பதிகத்தினுடைய ஆரம்பத்திலேயே வல்லடி பற்றிய பேச்சு. உறுதியான திருவடி, வலிய பாதம் என்று அர்த்தம். பெருமாள் திருவடி அவ்வளவு கடினமாய் இருக்காது என்று நினைத்தோ என்னமோ, ஒரு திவ்ய பிரபந்த பதிப்பிலே வந்தாளின் என்பதை மாற்றி வந்தாளின் என்று மூன்று சுழின் போட்டு அச்சு போட்டு விட்டார்கள். வன் என்றால் வன்மை உடைய, உதாரமான, அள்ளி வழங்கக்கூடிய என்று அர்த்தம். அது சிறந்தது, அதனாலே அப்படியே இருக்கட்டும் என்று கருதி அச்சு போட்டு விட்டார்கள் வன் தாளின் என்று. ஆனால் வந்தாள் இரண்டு சுழியின் என்பதே சரியான பாடம். இதை எப்படி சமர்ச்சிக்க முடியும் என்றால், அதே பாசுரத்திலே பின்வரிகளிலே பார்க்க வேண்டும். நின்றாயை என்றாள் நன்றாக என்று பாதங்கள் ஆரம்பிக்கின்றன. அந்த பதங்களோடு கூட எதுகை வந்தாக வேண்டிய நிர்பந்தம் இருப்பதாலே வன்றாள் என்பதே சரி, வன் தாள் என்பது சேரும்போது வன்றாள் என்றாகும். ஆனால் வன்மை கொடுக்கும் மூணு சுழின்னை போட்டுவிட்டால் வன் தாள் என்பது வண்டாள் என்றாகும். எதுகை பிறழி போய்விடும். வண்டாள் என்பது தப்பு, வன்றாள் என்பதே சரி. இங்கே ரெண்டு சுழின்னு சரி, மூணு சுழின்னு தப்பு. இதிலே அதனாலே காலினுடைய காகின்யத்தைத்தான் கூறுகிறார் வன் தாள் வல்லடி என்று. ஔதார்யத்தை கூறவில்லை. என்ன அர்த்தமாகிறது? வன் தாளினை வணங்கி வள்ள நகரம் தொழுதேத்த மன்னனாவான் என்பதற்கு, தன்னை வணங்கி தொழுது ஏத்திய வள நகரம் இருக்கிறதே அயோத்தியா நகரம், அந்த நகரத்தை உதறிவிட்டு அந்த நகரத்துக்கு மன்னனாகாமல் வனமே போக துணிந்த காகின்யம் இருக்கிறது ராமனுடைய காலுக்கு, அது வல்லடியே அன்றி மெல்லடி கிடையாது. ஆனால் போன வாரம் காட்டிய பாசுரத்திலே பஞ்சி என்ன மெல்லடி என்று பெரியாழ்வார் சொன்னாரே, பஞ்சு போல மிருதுவான பாதம் என்று. இப்பொழுது குழப்பமாக இருக்கிறதே, குலசேகராழ்வார் வல்லடி என்கிறார், பெரியாழ்வார் மெல்லடி என்கிறார், நாம் யாரை நம்புவது? இல்லாவிட்டால் ராமனுக்கு வல்லடி கிருஷ்ணனுக்கு மெல்லடி என்று இருக்குமோ? அதுவும் சரிப்படவில்லை. ஏனென்றால் இதே வன்றாள் பதிகத்திலே இன்னொரு வரியை கேளுங்கள். தசரதன் சொல்கிறார், பொருந்தார் கைவேல் நுதி போல் பரல்கள் பாய மெல்லடிக்கள் குருதி சோர. ராமனுக்கு மெல்லடிகளாம், அதிலே காட்டு பரல்கள் பாய்ந்தால் ரத்தம் வந்து விடுமாம். தசரதர் புலம்புகிறார், ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டேனே என்று. மெல்லடிகள் என்ன ஆகுமோ என்று அஞ்சுகிறார். அப்படியானால் ராமனுக்கு மெல்லடியா வல்லடியா? ஒரே ஆழ்வார் ஒரே பதிகத்திலே இரண்டையும் பாடியிருக்கிறாரே. தன் பேச்சுக்கு முரணாக தானே பேசியிருக்கிறாரே. இந்த முரணமைதியை புரிந்து கொள்ள வேண்டுமானால் மும்மணிக்கோவை வியாக்கியானத்தை வாசித்து கேட்க வேண்டும். இதோ வியாக்கியான சுத்தி, தாத்தாச்சாரியர் வியாக்கியானம் இது பற்றி சொல்வதை இப்போது கேட்போம். மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியர் மெல்லியர்
தாயாலே மெல்லடி வேண்டுவார். அத்தலைக்கு இரண்டடி உண்டு காணும் கஞ்சனை காய்ந்தது வல்லடி, கன்றின் பின் போனது மெல்லடி, சகடிரச்சாய்ந்தது வல்லடி, வெண்ணெய் களவிடப் போனது மெல்லடி, உலகமளந்தது வல்லடி, தூது நடந்தது மெல்லடி என்று வியாக்கியான சூக்தி. கொஞ்சம் புரிகிறது. ஒரே திருவடி சில சமயங்களிலே வல்லடியாக இருக்கும், வேறு சில சமயங்களிலே மெல்லடியாக இருக்கும். இப்பொழுது இந்த மெல்லியல் வேண்டுவது மெல்லடியை. இதிலேயும் ஒரு சந்தேகம், கம்சனையும் சகடாசுரனையும் கொன்ற அடி வல்லடியாயிருக்கட்டும் இந்த வியாக்கியாதா சொல்லுவது போலே, உலகளந்த அடி என்பதை கூட வல்லடி என்கிறாரே, அது யாரையும் கொல்லவில்லையே, அதை வல்லடி என்பானேன் என்றால் அப்படி நம்மாழ்வார் அபிப்பிராயப்பட்டு விட்டார். திருவிருத்தத்திலே ஒரு பாசுரம், குவளை மலர் இருக்கிறதே நீலமலர் நீர்மலர், அது பெருமாள் போல ஆக பார்த்ததாம். முதலிலே நிற ஒற்றுமை பெற்றாயிற்று, இருவரும் நீல நிறம். அடுத்து இட ஒற்றுமை பெற்றதாம், அவர் புஷ்கர க்ஷேத்திரத்திலும் திருப்பார் கடலிலும் இருப்பது போல தானும் நீர்நிலையிலே நின்றதாம். அதற்கு பிறகு செயல் ஒப்புமை பெற்றதாம், அவர் என்ன பண்ணினாரோ அதையே நாம் பண்ணுவோம் என்று அவர் கதம் கழித்தார். வேங்கடங்கள் மெய்மேல் தீவினை முற்றவும், தீவினையை நீக்கினார், பாவம் நீக்கினார், கதம் கழித்தார் என்றால் குவளையும் வேறொரு அர்த்தத்திலே கதம் கழித்ததாம். கடம் என்றால் காடு என்று ஒரு அர்த்தம், காடு வேண்டாம் என்று ஒதுக்கியதாம் இந்த குவளை. நிறம் இடம் செயல் இவையெல்லாம் ஒத்த பின்பும் ஒன்று மீச்சம் இருந்ததாம் வன்கால் என்பது. உலகளந்தவனுக்கு போல குவளை தனக்கும் வன்கால் வரவழைத்துக் கொண்டதாம். தம்முடைய கால் வன்மையாலே பல நாள் நின்றதாம். கடம் கழித்தல், கால் வன்மையால் பல நாள் நிற்றல், நீர்நிலையில் நிற்றல், இவையெல்லாம் தபஸ் பண்ணுவதற்கு அடையாளம். இப்படி தவம் செய்து பெருமாளனுடைய ஒப்புமை பெற்றது அந்த நீலமலர் என்னலாம். இதோ பாசுரம். கடமாயினகள் கழித்து தம் கால் வன்மையால் பல நாள், தடமாயின புக்கு நீர்நிலை நின்ற தவமிது கொல், குடமாடி இம்மண்ணும் விண்ணும் குலுங்க உலகளந்த நடமாடிய பெருமான் உருவொத்தன நீலங்களே, தம் கால் வன்மையால் பெருமான் உருவொத்தன. பெருமாளுடைய ஒருவை இந்த குவளை மலர்கள் ஒத்ததற்கு சமமானதற்கு காரணம் நிறைய உண்டு, அதிலே ஒன்று கால் வன்மை என்பது. ஆகையாலே உலகளந்தானுக்கு வல்லடி, ஏனென்றால் அவர் உலகளந்த போது இம்மண்ணும் விண்ணும் குலுங்க என்று அவ்வளவு அற்புதமான நிகழ்ச்சியானபடியினாலே அது மெல்லடியாலே பண்ண முடியாது, அவருக்கு வல்லடி.
ஆனால் இங்கே மும்மணி கோவையிலே இப்படிப்பட்ட வல்லடி வேண்டாம், மெல்லடிதான் வேண்டும் என்கிறாள் இந்த மெல்லியல். மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல். காலபேதம் இல்லாமலே கூட தேசபேதத்தாலே வல்லடியே மெல்லடியாகலாம் என்கிறார் கலியன். காணமரும் கல்லதர் போய்க் காடுரைந்த பொன்னடிக்கள் வானவர் தம் சென்னி மலர் கண்டாயிசாழலே. காட்டிலே கல்வழியிலே நடந்த வெள்ளடிகளே வானவர் தம் சென்னி என்ற வேறோரிடத்திலே தேவதைகளுடைய சிரஸிலே மலர் போல மெல்லடிகளாகிவிட்டன என்று இவருடைய அனுபவம். வல்லடியே சிலருக்கென்றால் மெல்லடியாகும். அப்படியானால் இந்த மெல்லியல் தனக்கு அவருடைய மெல்லடியே வேண்டும் என்கிறாள். அவன் கோபிக்கும் போது அவனுக்கு வல்லடி, அவன் அருளும் போது அவனுக்கு மெல்லடி. இப்போது என்ன நடக்கிறது? விழிவார் அருள் மெய்யர். அவன் அருளுகிறான், அதனாலே அவனுக்கு மெல்லடி. அவன் அருள் மெய்யர் ஆன போது அவன் மெய்யிலே அருள் இருப்பதால் அடி மெல்லடி. அருள் மெய்யர் என்றதற்கு அருளே வடிவெடுத்தவன் என்ற அர்த்தம் சொன்னோம், அது சரி. அருளாலே வடிவு பூண்டவன் என்ற அர்த்தம் சொன்னோம், அதுவும் சரி. அருளோடு கூட வடிவம் எடுத்தவன் என்ற அர்த்தமும் சரி. ஆனால் நாலாவதாக ஒன்று சொன்னோமே, அருள் கொண்ட மெய் என்று உடலிலே அருள் இருப்பதாக, அது அவ்வளவாக பொருந்தவில்லை போல் இருக்கிறதே. அருள் உடலிலாயிருக்கும், மனசிலே இருக்கும், ஹிருதயத்திலே இருக்கும். உடலிலே அருள் இருப்பதாக அர்த்தம் சொல்லலாமோ, அதனால் மெல்லடி என்னலாமோ என்று ஆட்சேபிப்பவர்களுக்கு இதோ ஒரு பதில். தயாசதகத்திலே இருப்பது, பிரசூய விவிதம் ஜகத் தததிவிருத்தயே த்வந்தயே என்கிற ஸ்லோகத்திலே கடைசி வரியை கேளுங்கள். விருஷாச்சல பதேஸ்தனும் விஷசிமத்ய கூர்மாதிகாம். தயையே, நீ ஏழுமலையானுடைய தனுவிலே உடம்பிலே விஷசி புகுந்து கொள்ளுகிறாய். அவதார வடிவங்களிலே கூட அவருடைய மத்யாவதார சரீரம், அவருடைய கூர்மாவதார சரீரம், இந்த சரீரத்தில் எல்லாம் தயாதேவி புகுந்து கொள்ளுகிறாளாம். அவரை அருள்மையர் ஆக்குகிறாள். அருள்மை கொண்டவருடைய அடியிலேயும் தகை புகுந்து கொண்டிருக்கிறாள். அதனாலே அது மெல்லடி என்றதாயிற்று. இதுவரை மெல்லடி என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் பார்த்தோம். மிருதுவான பாதம், மெல்லுகிற பாதம் என்று இரண்டு. இப்போது மூன்றாவது அர்த்தம் மிருதுவான பிரகாரம் என்பது. பிரகாரம் என்றால் அடி கொடுப்பது. மெல்லடி என்றால் லேசாக அடிப்பது என்று அர்த்தம். அந்த அர்த்தம் இங்கே ஏன் பொருந்துகிறது என்றால், இவளுக்கு கிடைத்தது பூமழை என்கிறார். பொழிவரணங்கர் தம் பூங்கரும்புந்திய பூமழையே. இவள் மேலே பூமழை பொழிகிறதாம். பூமழை மூலம் இவளுக்கு கிடைத்தது மெல்லடி. இவள் கேட்ட மெல்லடி வேறு, இவளுக்கு கிடைத்த மெல்லடி வேறு. மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் என்பதாலே இவள் ஒரு மெல்லடியை கேட்டாள். ஆனால் இவளுக்கு கிடைத்தது பொழிவாரணங்கர் பூமழையே என்றபடியாக வேறொரு மெல்லடியை
பெற்றாள். மன்மதன் கொடுப்பது எப்போதுமே மெல்லடிதான். அதற்காக ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறது மும்மணிக்கோவை வியாக்கியானம். அத்தவா மிருதுவஸ்து ஹிம்சிதும் மிருதுனைவாரபதே பிரஜாந்தகஹ ஹிமசேக விபத்திரத்ரமே நளினி பூர்வ நிதர்ஷனம் மதா. இந்த மேற்கோள் எந்த காவியத்திலிருந்து எடுத்தது என்பது தெரியவில்லை, சாட்சியத்தா சொல்லவில்லை. ஆனால் இதனுடைய அர்த்தம் இந்த மாதிரி ஆகிறது. அதவா ஒரு கால் இப்படி இருக்குமோ, மிருதுவான வஸ்துவை ஹிம்சிப்பதற்கு யமன் மிருதுவான ஒன்றின் மூலமே ஆரம்பிக்கிறான். இதற்கு முன்னுதாரணம் கூட இருக்கிறது. தாமரை குளத்தை நலிவிப்பதற்கு பனிப்பொழிவு என்கிற விபத்து காரணமாகிறது. பனிப்பொழிவும் மிருதமானது, மிருதுவானது, தாமரையும் மிருதுவானது. ஆனால் தாமரை மேலே பனி பொழிதும் பொழுதும் அது நலிந்து போகிறது. அதுபோல்தான் இங்கே மெல்லியல் மேலே பூமழை என்கிற மெல் அடி இந்த பிரகாரம் அவளை ஹிம்சிக்கிறது. பெருமாளை காதலித்த இந்த மெல்லியல் என்கிற பெண்டு மன்மதனுடைய ஹிம்சைக்கு ஆளாகிவிட்டாள். இந்த ஸ்லோகம் மும்மணிக்கோவையிலே இவ்விடத்திலே மிகவும் பொருத்தமானது. மெல்லியல் மேல் பூமழை என்பது தாமரை குளத்திலே பனி பொழிவு போலே, மிருதுவானதை வருத்துவதற்காக மிருதுவாக அடித்தல் என்கிற மெல்லடி. மிருதுனா ஹிம்சா என்ற ஸ்லோகத்திலே மெல்லடி, பூமழை ஏற்படுத்துவது மெல்லடி. இதுவரை மெல்லடி என்பதற்கு மூணு அர்த்தங்கள் கேட்டோம். மிருதுவான பாதம் என்று ஒன்று, வாயிலே மெல்லுகிற பாதம் என்று போன வாரம் சொன்னது இரண்டாவது, வலிக்காமல் அடிப்பது என்பது மூன்றாவது. மென்மை கொள் அடியை வேண்டும், மெல்லும் அவ்வடியை வேண்டும். மெல்லவே அடித்தல் வேண்டும், மெல்லியல் மூன்றும் வேண்டும். மெல்லியல் வேண்டிய மெல்லடி என்பதற்கு மூன்று அர்த்தமும் உண்டு. அடி என்பதிலே இந்த இரட்டை பொருள் வேடிக்கையை வைத்து ஆழ்வார்கள் நிறைய விளையாட்டாக பேசியது உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்துவிட்டு அல்லது விட்டுவிட்டு இப்போது நாலாவது அர்த்தத்துக்கு போய்விடுவோம். மெல்லடி வேண்டிய என்றால் ஓசைப்படாமல் மெதுவாக நடந்து போவதை விரும்புகிற என்று அர்த்தம். மெல்லடி என்றால் மென்னடை, மென்னடையன்னம் பறந்து விளையாடும் என்று பெரியாழ்வார் சொல்கிறாரே அன்னப்பறவைக்கு, அந்த ஹம்சபட்சிக்கு சொன்ன மென்னடைதான் மெல்லடி. மெய்யரை காதலித்த மெல்லியல் மென்னடையை விரும்புகிறாள் என்ற இந்த அர்த்தம் பெரிய திருமொழியிலே இருப்பது. கொல் என்று தொடங்கும் பதிகத்திலே சில பத கோசைகளை எடுத்து தொடுத்தால் இப்படி வரும். மாயனை மாதவனை மதித்து என்னை அகன்ற இவள் தாயாரை விட்டு அகன்று பஞ்சியன்ன மெல்லடி
பெடையன்னமென நடந்து மாதவன் தன் துணையா நடந்தாள். தூவிஷேரன்னமன்ன நடையாள் நெடுமாலோடும் போய் தனியே நெடுமால் துணையாய்ப் போயின பூங்கொடியாள். தனியே நெடுமால் துணையாய் போயின பூங்கொடியாள் என்கிற பாசுரம் பெரிய திருமொழியில இருப்பது. இதற்கு அர்த்தம், இந்த மெல்லியில் இருக்கிறாளே பெண், இவள் பெருமாளின் காதலியானாள். இங்கே எந்த பெண் என்றால் பரகால நாயகி, திருமங்கை மன்னனுடைய நாயிகா பாவத்தில் வந்த பெண். அவள் தான் காதல் வசப்பட்ட காரணத்தாலே என்ன பண்ணினாள், தாய் தந்தையரையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாள். தன்னுடைய காதலன் இருக்கிறானே மாயன் மாதவன், அந்த மாயன் மாதவனை மதித்து தன் பஞ்சு போன்ற மெல்லடியாலே அன்னம் போல நடந்து போக துணிந்தாள் என்று அர்த்தம். ஆகையாலே மெல்லடி என்பதற்கு நாலாவது அர்த்தம் மிருதுவான நடை. இந்த நாலாம் அர்த்தத்திலே யாருடைய மெல்லடியை விரும்பினாள் என்றால் தன்னுடையதை. முதல் அர்த்தத்திலே மெய்யருடைய மெல்லடி, இன்னொரு அர்த்தத்திலே மன்மதனுடைய மெல்லடி இவளுக்கு கிடைத்தது. இந்த அர்த்தத்திலே இப்பொழுது நாலாம் அர்த்தத்திலே தன்னுடைய மெல்லடியை விரும்பினாள். பெருமாளுடைய மெல்லடி, மன்மதனுடைய மெல்லடி, மெல்லிகளுடைய மெல்லடி என்று சொல்லும் பொழுது வெவ்வேறு அர்த்தங்கள். ஆனால் இங்கே ஒரு ஆட்சேபம், மெய்யர் மெல்லடி வேண்டிய என்று பாசுரத்தில் இருக்கும் போது பெருமாளுடைய மெல்லடியை மாத்திரம்தானே அர்த்தம் சொல்ல வேண்டும், மெல்லியலுடைய மெல்லடி என்று அர்த்தம் சொல்லலாமோ என்று ஆட்சேபம். இதற்கு பதில் சமாதானம், மெய்யர் என்பதை பொழிவார் என்பதிலே அன்வயிக்கலாம் என்று. அதற்காக இந்த வரியை மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். விழிவார் அருள் மெய்யர் என்பவர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் பொழிவார் என்று சொல்லலாம். அந்த மெய்யர் எதை பொழிவார், மன்மத பானத்தை, அனங்கரதம் பூங்கரும் புந்திய பூமழையை. பொழிந்தால் இவளுக்கு என்ன கிடைக்கும், மிருதுவாக அடித்தல் என்கிற மெல்லடி கிடைக்கும். இதுவரை மெல்லடி என்பதற்கு நாலு அர்த்தங்களை கேட்டோம். பெருமாளுடைய கோமளமான பாதம் என்பது முதல் அர்த்தம், பெருமாளுடைய வாயிலே மெல்லுகிற பாதம் என்பது இரண்டாவது அர்த்தம், மன்மதனுடைய மிருதுவான அடித்தல் என்பது மூன்றாவது அர்த்தம், தன்னுடைய சத்தமில்லாத நடை என்பது நாலாவது அர்த்தம். இந்த நாளையுமே பூர்வர்களுடைய சூக்திகளின் மூலம் மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுவோம். பூர்வர்களுடைய சூக்திகளிலே இந்த நாலு கருத்துகளும் மெல்லியலுக்கு பெருமாளிடம் காதல் கொண்டவளுக்கு உண்டு என்பதை இப்பொழுது கேட்டு அதை திடப்படுத்திக் கொள்ளுவோம். தார்த்தழைத்த துழாய் முடியன் தளிரடியே அடைநெஞ்சே என்ற பாசுரத்திலே தளிரடி என்று ஒன்றை சொல்லி அதை நெஞ்சே நீ அடை என்று தன் மனசுக்கு அந்த தளிரடியை விரும்பும்படி கட்டளையிடுகிறாரே, அதுதான் மெல்லடி வேண்டுதல் என்பது. பராங்குஷ நாயகியும் பரகால நாயகியும் தாம் மெல்லியல்களாக ஆன பொழுது மெல்லடி வேண்டுகிறார்கள். ஆகையாலே மெல்லடி என்பதற்கு நாம் சொன்ன முதல் அர்த்தம்
ஆழ்வார் பாசுரங்களிலே ஊர்ஜிதமாகிவிட்டது. இப்பொழுது இரண்டாவது அர்த்தம், கரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் என்று ஆரம்பிக்கிறது பாலமுகுந்தாஷ்டகம். இதிலே சொன்ன நிகழ்ச்சி அடியை மெல்லுகிற நிகழ்ச்சி. தன்னுடைய காலை தன்னுடைய வாயிலே வைத்துக் கொண்டு மெல்லுகிற நிகழ்ச்சி. இதுதான் முதன் முதலிலே ஸ்லோகத்தின் ஆரம்பத்திலே பெருமாள் மெல்லுகிற அடி என்ற இரண்டாவது அர்த்தம். மெல்லுகிற என்ற வார்த்தை இல்லை, காலை எடுத்து வாயில் வைத்துக் கொள்கிற என்றுதான் இருக்கிறது என்பதை ஒரு குறையாக நினைக்க வேண்டாம். மெல்லுகிற என்கிற வார்த்தையும் உண்டு ஆழ்வார்ப்பாசுரத்திலே, பார்க்க போகிறோம். இப்போ இது இரண்டு அர்த்தங்களையும் இணைத்து பார்த்தால், முதல் அர்த்தத்திலே மெய்யருடைய மெல்லடி, இரண்டாவது அர்த்தத்திலே மெய்யர் மெல்லுகிற அடி. அல்லது மெய்யருடைய நாம் மெல்லுகிற அடி, அடியவராகிற நாம் மெல்லுகிற மெய்யருடைய அடி. சிந்தையுள் வைத்து மென்பீர் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அவருடைய அறிவுரை நமக்கெல்லாம் மனசிலே வைத்து மெல்ல வேண்டுமா? அப்படி இந்த அர்த்தம் சொன்னால் இதுவும் பெருமாளுடைய அடிதான், மெல்பவர் தான் வேறு. இரண்டு அர்த்தங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டாய்விட்டது. இப்பொழுது மூன்றாவது அர்த்தம், மன்மதபானத்திலிருந்து கிடைக்கிற மிருதுவான அடி என்பது. அந்த அடியை வேண்டுவார்களா? எனக்கு ஒரு அடி கொடு என்று எவராவது பிரார்த்திப்பார்களா என்றால் அதுவும் உண்டு. மன்மதனுடைய பிரகாரத்தை எனக்கு கொடு கொடு என்று கேட்பாரும் உண்டு. இது ஒரு ஆச்சியார் திருமொழியிலே பாசுரம். கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி புள்ளினை வாய் பிளந்தான் என்பதோர் இலக்கினில் புகவென்னை என்றால் பானம் எய்துகிறாய், பானத்தாலே அடிக்கிறாய், அதை வேண்டுகிறாள் இவள். உன்னுடைய பூங்கனை இருக்கிறதே, புஷ்ப பானம், அதை நீ தொடுத்துக்கொள் மன்மதா. அதிலே கடல் வண்ணன் என்கிற பெயரை எழுதி புல்வாய் பிளந்தவன் என்பதை லட்சியமாக இலக்காக வைத்துக் கொண்டு என்னை அந்த இலக்கிலே புகும்படியாக உன்னுடைய மன்மத பானத்தை என் மீது போட்டு அடி என்கிறாள். இன்னொரு பாசுரம், கொத்தலர் புங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புகவென்னையை கீற்றியே. ஆண்டாள் மன்மதனிடம் வேண்டிய மெல்லடி இது. வில்லை எடுத்து பூ அம்பு தொடுத்து தன்னை பெருமாளிடம் சேர்ப்பதற்காக தன்னை அந்த அம்பால் அடித்து தள்ள வேண்டும் என்கிறது இவள் வேண்டுகிற மெல்லடி, அம்பாலே படுகிற அடி. அது கடைசியிலே அன்பாலே கிடைக்கிற அடியாகிறது. ஆகையாலே மூன்றாவது அர்த்தமும் பூர்வ சுத்திகளிலே ஊர்ஜிதமான அர்த்தம்தான். கடைசியாக சொன்னோமே நாலாவது அர்த்தம், மெல்லியளுடைய மென்னடை
என்கிற மெல்லடி. அது பெரிய திருமொழியிலே ஏற்கனவே ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு விட்டோம். இவ்வாறாக மெல்லடி என்பதற்கு நாலு அர்த்தங்களாலே கிடைக்கிற நாலு கருத்துகள் எல்லாமே நயம்மிக்க கருத்துகள். மெல்லடி ஆயிற்று. அடுத்த பதம் வேண்டிய என்பது. இந்த பெண் பெருமாளுடைய மெல்லடியை வேண்டுகிறாளாம். ஏன் அடியை வேண்டுகிறாள்? பெருமாளிடம் வேற ஏதாவது கேட்கக்கூடாதோ? காதல் வசப்பட்டவர்கள் கேட்பதற்கு எத்தனையோ உண்டே பெருமாளிடம். தாதாடுவனமாலை தாரானோ என்றென்றே தளர்ந்தாள் காண்மின் என்றபடி வனமாலையை கேட்டு பெற்றுக் கொள்ளலாமே. தாதாடு வனமாலையை தரமாட்டானா என்று தளர்ந்தவள் இருக்கிறாளே முன்னுதாரணமாக. அல்லது சிறிய திருமடலிலே மணிவண்ணன் சீரா திருத்துழாய் மாலை நமக்கருளி தாரான் தருமென்றிரண்டத்தில் ஒன்றதனை என்றபடி துழாய் மாலையை வேண்டலாமே. அல்லது நாச்சியார் திருமொழியிலே மறுப்பொசித்த மாதவன் தன் வாயமுதும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழிவன் சங்கே என்றபடி அவனுடைய வாயமுதத்தை விருப்புற்று கேட்கலாமே வேண்டலாமே. அல்லது விரக வேதனையில் தவிப்பவள் பேசினாலே மிதித்த அடிப்பாட்டில் பொடித்தான் கொணர்ந்து பூசீர்கள் ஓஹா உயிரன் உடம்பையே என்று அடிப்பொடியை வேண்டலாமே. காதலிகள் வேண்டுவதற்கு எத்தனையோ இருக்க இந்த தேசிக நாயகி என்கிற மெல்லியல் மெய்யரின் மெல்லடியை வேண்டுகிறாளே, இதற்கென்ன காரணம்? தேசிகரையே கேட்டால் வேறொரு இடத்திலே சொல்லுகிறார் சாஸ்திரார்த்தம். நாமெல்லாம் பகவானிடம் பிரார்த்திக்க வேண்டியது அவருடைய திருவடிதான். உபாஜ தசையிலும் பல தசையிலும் உபதீவியங்களானது ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளே. இதற்கு காரணங்களையும் சொல்லி விளக்குகிறார் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திலே த்வயாதிகாரத்திலே. நாலஞ்சு காரணங்கள் சொல்கிறார் மெல்லடியைத்தான் வேண்ட வேண்டும் என்று. சித்தாலம்பன சௌகரிய கிருபோத் கதாதிபிஹி உபாயத்வமிக சுவாமி பாதையோரனு சம்ஹிதம். தேசிகனுடைய காரிகை சுவாமியனுடைய பாதங்கள் தான், திருவடிகள் தான், பெருமாளுடைய திருவடிகள் தான் நமக்கு உபாயமாக இருக்கின்றன. ஏன் திருவடிகள்? ஒரு காரணம் சித்தாலம்பர சௌகரிய என்பது. திருவடியை தியானிப்பது சுலபம், மனசிலே அவலம்பித்துக் கொள்ளுவது எளிதாக இருக்கும். இரண்டாவது காரணம் கிருபோத் கிருபா உத்தம்பகதா, அருளை அதிகப்படுத்துவது பாதாஸ்ரயணம். அவனுக்கு நம்மீது அருள் பொங்க வேண்டுமென்றால் அவனுடைய மெல்லடியை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது காரணம்
ஸ்ரீமன் நாராயண சரணௌ என்று மந்திரம் விதிக்கிறது. ஆகையால் நாம் மெல்லடி வேண்டுகிறோம். இதற்கு மேலும் இந்த காரிகைக்கு வெளியே வேறு சில காரணங்களும் சொல்லுகிறார். நாலாவது, அதற்காக ஒரு மணிப்பிரவாள சூக்தியை வாசிப்போம். இங்கு தாசபூதன் ஔசித்யாதிசயித்தாலும் அனதிக்ரமணீயம் ஹி சரண கிரகணம் என்கிறபடியே கிருபோத்தம்பகத்வாதிசயத்தாலும் தவாமிருதஸ்யந்தினி இத்தியாதிகளிற்படியே போக்யத்வாதிசயத்தாலும் திருவடிகளை அவலம்பிக்கிறான் என்பது மணிப்பிரவாள சூக்தி. இந்த சூக்தியிலே மேலும் சில காரணங்களையும் கூறுகிறார். அதில் ஒன்று ஔசித்யம் என்பது. நாம் தாசர், அவன் சுவாமி. இந்த நிலைக்கு எது தகும் என்றால் திருவடியை பற்றுவதே உச்சிதம். தாசத்துவத்தை நினைப்பவர் திருவடி பற்றுவர், சுஹிர்த்தாக நினைப்பவர் கையை பற்றுவர். ஒரு பழமொழியும் இருக்கிறது, காலை பிடித்துவிட்டால் உதறி தள்ள முடியாது என்று. அனதிக்ரமணீயம் ஹி சரண கிரகணம் என்று சம்ஸ்கிருத பழமொழி. அருளுடையவன் தாள் அணைவிக்கும் முடித்தே என்றும், பணிமின் அவன் தாள்களே என்றும் பலமுறை ஆழ்வார் வலியுறுத்துகிறார். அதனாலே கிருபோத்தம்பகத்வம் என்பது நெல்லடி வேண்டுவதற்கு ஒரு காரணமாகிறது. இவர் அருள் மெய்யரானபடியினாலே அந்த அருள் நமக்கு அதிகமாக கிடைக்க வேண்டுமானால் அவருடைய மெல்லடியைத்தான் வேண்ட வேண்டும் என்கிறது இந்த காரணம். இன்னொரு காரணம், ஐந்தாவது காரணம், மெல்லடியை வேண்டுவதற்கு என்ன காரணம் என்றால் அது போக்யம், இன்பம் பயக்கிறது நமக்கு. சவாமிருதஸ்யந்தி நிபாத பங்கஜே என்கிற ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை போன வாரமே கேட்டோம். இன்பம் பயப்பதாலும் அடி வேண்டுகிறோம். உள்ளத்திலே இருத்துவதற்கு எளிமையாக இருப்பதாலே மெல்லடியை வேண்டுகிறோம். அருளை உத்தம்பனம் பண்ணுவதாலே அருளை அந்த அடியை வேண்டுகிறோம். உபனிஷத்து விதிப்பதாலே அந்த அடியை வேண்டுகிறோம். அதுவே உச்சிதமாக இருப்பதாலே தாசஸ்வாமி பாவத்துக்கு மெல்லடியை வேண்டுகிறோம். அது உவகையை தருவதாலே கூட அந்த மெல்லடியை வேண்டுகிறோம் என்று இந்த ஐந்து காரணங்களையும் சுருக்கிக் கொள்ளலாம். முதலாவது உள்ளத்து இருத்து எளிமை என்பது சித்த ஆலம்பன சௌகரியம் என்று தேசிகன் சொன்னது தமிழிலே உள்ளத்து இருத்த எளிமை என்பது. இரண்டாவது காரணம் உத்தப்தம், அருள் அத்தாலே என்பது. உத்தப்தம் என்றால் பொங்கி பொங்கி வரும் அருள். கிருபோத்தம்பகத்வம் என்று தேசிகன் சொன்னது அது. மூன்றாவது உபனிஷத்து விதிப்பதாலே என்றது கடவல்லியிலே துவஜமந்திரத்திலே ஸ்ரீமன் நாராயண சரணௌ என்று விதித்திருப்பது. நாலாவது காரணம் உச்சிதமாயிருப்பதாலே என்றது நாம் தாசராகவும் அவன் சுவாமியாகவும் இருக்கிற உறவு இருக்கிறதே, அந்த உறவுக்கு மெல்லடி வேண்டுவது என்பது பொருத்தமாக இருக்கிறது என்பது. இந்த ஒழிக்க ஒழியாத உறவுக்கு உச்சிதமாக மெல்லடி வேண்டல். கடைசி காரணம் உவகையை தருவதாலே என்பது. அந்த மெல்லடி தேன் ஊற்று போல இன்பம் தருவதாலே அது வேண்டத்தக்கது என்பது. இவ்வாறாக மெல்லடி வேண்டியதற்கு இதுவரை ஐந்து காரணங்களை கேட்டாச்சு. ஆறாவதாகவும் ஒன்று, பெருமாளை அடைவதற்கு மெல்லடி வேண்டுவது உபாயமாகும் என்பது. சௌகந்த சௌகுமாரியாதி குண விக்கிரகவான் ஹரிஹி தஸ்ய ஸ்வாத்ம பிரதானேது
சாதனம் ஸ்வபதத்வயம் என்று அபியுக்தரும் பிரதிபாதித்தார்கள். இந்த ஸ்லோகம் அதே பிரகரணத்திலே இருப்பதுதான் சகசத்திரை சாரத்திலே. ஆனால் இது தேசிகனுடைய ஸ்லோகம் கிடையாது, இதை அபியுக்தர் பிரதிபாதித்தார் என்கிறார். அபியுக்தர் என்றால் தேசிகனுடைய மதிப்புக்குரிய பூர்வர் ஒருவர். யார் என்பதை தேசிகனும் சொல்லவில்லை, பின்னால் அவர்கள் சொன்னதிலேயும் ஒற்றுமை இல்லை. யாரோ ஒரு பூர்வருடைய ஸ்லோகத்தை இங்கே காட்டுகிறாரே, யார் இந்த பூர்வர் என்றால் பட்டர் என்கிறார் ஒருவர், அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்கிறார் இன்னொருவர். ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம், பகவான் தன்னையே கொடுப்பதற்கு தன் திருவடியை சாதனமாக வைத்திருக்கிறானாம். பகவானை அனுபவிக்க வேண்டுமானால் அவனுடைய திருவடியை பற்ற வேண்டுமா. மெய்யர் மெல்லடி அது வேண்டும் நமக்கு, அதன் மூலமாக மெய்யரையே பெறலாகும். இந்த மெல்லியலுக்கு மெய்யரையே பெற விருப்பம், அதற்கு சாதனமாக மெய்யர் மெல்லடி வேண்டுகிறாள் இவள். இவ்விடத்திலே மெல்லடியைத்தான் வேண்டும் என்பதை விளக்குவதற்காக சுவாமி தேசிகன் நிறைய வசனங்களை மேற்கோளாக காட்டுகிறார். அதில் ஓரிரண்டு மட்டும் இப்பொழுது பார்ப்போம். ஒன்னு ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலிருந்து, ஜிதந்தே புண்டரீகாக்ஷா என்று ஆரம்பிக்கிற புராண ஸ்லோகம் ஸ்தோத்திரம் ஒன்று நம்முடைய பெரியவர்களின் நித்தியானுசந்தானத்திலே இருப்பது. அதிலே எனக்கு சத்கதி வேண்டும், நல்ல கதி. கதி என்றால் நடை என்று ஒரு அர்த்தம். கதி என்பது பொதுவாக காலின் மூலம் கிடைக்கும், இங்கே இரட்டை பொருள் வேடிக்கை. எனக்கு நல்ல கதி வேண்டும் என்றால் உயர்ந்த வாழ்வு வேண்டும் என்ற போது கதி என்பதற்கு வேறு அர்த்தம் லட்சியமாக இருப்பது. கதி என்பதற்கு கால் நடை என்பதும் அர்த்தம் உண்டு. என்னுடைய கதி உன் காலின் மூலம் கிடைக்கும் என்ற வேடிக்கையும் உண்டு. இதோ ஸ்லோகம் ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலே, தத்பாத கமலஹாதன்யதி நமே ஜன்மாந்தரேஷ்வபி நிமித்தம் குஷலஸ்ய அஸ்தி யேன கச்சாமி சத்கதிம். பெருமாளுடைய திருவடி நம்முடைய க்ஷேமத்துக்கு காரணமாகிறது. பல ஜென்மங்கள் காத்திருந்தாலும் வேறொரு க்ஷேம காரணம் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. ஆகையாலே மெய்யர் மெல்லடியையே வேண்டுவோம் என்கிறது ஜிதந்தே ஸ்தோத்திரம். மகாபாரதத்திலே ஒரு ஸ்லோகம் இந்த மெல்லடியை வர்ணிக்கிறது. சஸ்ய தாம்ரதலவுஹூதாத சரணௌ சுப்ரதிஷ்டிதௌ சுஜாத மிருதுரக்தாபிஹி அங்குலீபிரலங்கிருதௌ ப்ரஜதே நமயா மூர்த்னா க்ரிஹீத்வா ஹ்யபிவந்திதௌ. செம்மை நிறம் தாம்ரதலௌ சுப்ரதிஷ்டிதௌ நிலையான அமைப்பு. சுஜாத மிருது மென்மை விரல் அடிகள், ரத்தாபிரங்குலி விரலங்கிருதௌ அப்படி மெல்லடியை வேண்டுபவர்கள் தூய்மையுடன் இருந்து வேண்ட வேண்டுமா,
பிரயத்தே நமயா. நான் தூய்மையுடன் இருந்து அந்த திருவடிகளை பிடித்துக் கொண்டு வணங்கினேன் என்கிறது மகாபாரத ஸ்லோகம். இப்பொழுது மெல்லடி வேண்டியதற்கு இதுவரை ஆறு காரணங்களை பார்த்து விட்டோம். நாம் எல்லாம் கூட மெல்லடிதான் வேண்ட வேண்டும், அதற்கு ஆறு காரணங்கள். இந்த ஆறு காரணங்களையும் ஒரே இடத்திலே சுருக்கி இப்படி சொல்லலாம். உளத்திரு தெளிமையாலும் உத்தப்தம் அருள் அத்தாலும் உபனிஷத் விதிப்பதாலும் உச்சிதமாய் இருப்பதாலும் உவகையை தருவதாலும் உனை பெற உபாயமென்றும் உன்னடி இவள் வேட்கின்றாள் உந்திய பூமழை ஏன். இவள் மெல்லியள் உன் அடி வேட்கின்றாள், மெய்யர் மெல்லடி வேண்டுகிறாள். ஆனால் கிடைத்ததென்ன? பூங்கரும்பு உந்திய பூமழையே, உந்திய பூமழை கிடைத்தது. வேண்டிய என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள், விரும்பிய என்று ஒன்று, பிரார்த்தித்த என்று இன்னொன்று. சமன்யதிச்சதி என்று தவாமிரத சிந்தினி ஸ்லோகத்திலே ஆளவந்தார் சொன்ன இச்சதி என்பதிலே விருப்பம் தெரிவிக்கப்பட்டது. இவள் அடியைத்தான் விரும்புகிறாள், வேறொன்றையும் விரும்பவில்லை என்று. எனக்கருள் கண்ணே என்பதிலே ஆழ்வார் சுத்தியிலே பிரார்த்தனை என்கிற அர்த்தம். உலக வழக்காற்றிலே கூட வேண்டுதல் என்பதற்கு இந்த இரண்டு அர்த்தங்களும் இருக்கின்றன. வேண்டுதல் வேண்டாமை தான் என்ற விடத்திலே விருப்பு வெறுப்பற்றவன் என்று பகவானை சொல்லுகிறாரே, அப்பொழுது வேண்டுதல் என்றால் விருப்பம். திருப்பதியிலே வேண்டுதலை நிறைவேற்று என்ற வசனத்திலே வேண்டுதல் என்றால் பிரார்த்தனை. நாம் மெய்யர் மெல்லடி வேண்டுவது இரண்டு அர்த்தங்களிலும், அதை விரும்புகிறோம், அதை தா என்று கேட்கிறோம். இதுவரை மெல்லடி வேண்டிய என்பதிலே மெல்லடிக்கு நாலு அர்த்தங்களையும் வேண்டியதற்கு ஆறு காரணங்களையும் கேட்டோம். இப்பொழுது அடுத்த பதத்துக்கு நகர்கிறோம். மெல்லியல் என்கிற பதம் இளம்பெண் என்று அர்த்தம். மென்மையான இயல்பு கொண்டவள் என்று காரண பெயர். அபலா என்ற சம்ஸ்கிருதத்திலே சொல்வது போல இவள் இவள் மேற்படுவது மெல்லடி ஆனாலும் பூமழை ஆனாலும் இந்த மெல்லியல் தாங்குவாளோ? இவ்விடத்திலே ஆக பேதங்கள் உண்டு. மெல்லியல் மெல்லியல் மெல்லியர் கடைசி வரியிலே கடைசி எழுத்திலே வேதங்கள் என்று மூன்று பாடங்கள். மெல்லியன் மேல் என்று கூட ஒரு புஸ்தகத்தில் இருக்கிறது, ஆனால் அது புணர்ச்சியாலே மெல்லியன் மேல் என்று வருது, அதை பாடபேதம் என்று சொல்ல வேண்டியதில்லை. மூன்று பாடங்கள் இருக்கின்றன. மெல்லியல் என்றால் மென்மையான இயல்பு கொண்டவள் என்ற அர்த்தம், மெல்லியள் என்றால் மென்மையானவள் என்ற அர்த்தம், மெல்லியர் என்றால் பெண்டிர் என்று அர்த்தம். ஆமா, மூணுமே பொருந்தும். இந்த மூன்று பாடங்களிலே நாம் எந்த பாடத்தை ஆதரிக்கலாம் என்று கேட்டால், முதல் பதில், ஆழ்வார்கள் இந்த மூன்றிலே எதை அதிகமாக கையாண்டிருக்கிறார்களோ அதை ஆதரிப்போம் என்பது. அப்படியானால் முதலில் சொன்னோமே மெல்லியல் என்பது, அதைத்தான் ஏற்போம். ஏனென்றால் அருள் செயல் வரிகளில் எல்லாம் அப்படித்தான் வருகின்றன.
அழ்வார் சூத்தியை சேவித்து கேட்டு இன்புறுவோம். வில்லிருத்து நெல்லியல் தோல் தொகுந்தா என்றும் இருந்தெடுந்தாண்டி மின்மனையுங்குல் மெல்லியற்கா இலங்கை வேந்தன் முடி ஒருபதும் தோளிருபதும் கோய் உதிர தன்னிகரில் சிலை வளைத்தி. இது பெரிய திருமொழி. இதிலே மெல்லியற்கா என்று இரு இருப்பதாக பிரமிக்க வேண்டாம். மெல்லியல் கா என்ற இரண்டும் சேரும் பொழுது புணர்ச்சியிலே இல் என்பது என்றாகிவிடும். மெல்லியற்கா என்று வந்துவிட்டது. அதனாலே இதிலேயும் மெல்லியல் என்கிற பதம்தான். அடுத்தது சரிகின்றது சங்கம் தன்னம் துழாய்க்கு வண்ணம் பயலை விதிகின்றது முழுமையும் என் மெல்லியர் திருவிருத்திலே மெல்லியல் என்றுதான் பிரயோகம் இருக்கிறது. நாலாவது மறுபடியும் பெரிய திருமொழியிலே மின்னொத்தருங்குல் மெல்லியலை திருமார்பில் மன்னத்தான் வைத்து வந்தான் மலரடியே அடை நெஞ்சே. நாலு சுத்திகளை பார்த்தோம் அருளிச் செயல்களிலே. எல்லாவற்றிலும் மெல்லியல் என்றுதான் இருக்கிறது. மெல்லியல் என்றோ மெல்லியர் என்றோ இல்லை. அதனால் மெல்லியல் என்கிற பாடத்தையே முதலில் ஏற்றுக்கொள்ள துணிகிறோம். மெல்லியல் என்றால் இளம் பெண் என்று அர்த்தம். திருவிருத்தம் என்ற ஒரு பிரபந்தத்திலே மட்டும் இளம் பெண் என்கிற அர்த்தத்திலே 10க்கு மேற்பட்ட பரியாய பதங்கள் இருக்கின்றன. ஒரே அர்த்தத்துக்கு பல சப்தங்கள், பற்சொற்கள். அவற்றை வரிசைப்படுத்தி பார்த்தால் காரிகை பாவை கொம்பு மெல்லியல் நாரி பெண் மாது பேதை ஒன்னுடல் ஓரிளமான் பொன்மடந்தைதையல் நேரிவை மடமான் ஆட்டி ஆகுமால். ஒரு செய்யுளாக அமைத்திருக்கிறது. காரிகை பாவை கொம்பு மெல்லியல் நாரி பெண் மாது பேதை ஒன்னுதல் இளமான் பொன் மடந்தை தையல் மடமான் ஆட்டி என்று 15 பதங்கள் இந்த செய்யுளிலே இருக்கின்றன. இந்த 15 நாரி என்பது ஒன்றை மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற 14 ஆழ்வார் பாடல்களிலே காணலாம். நாலு பிரபந்தங்களிலே இருக்கிற மெல்லியல்களை இப்போது ஒப்பிட்டு பார்க்கலாம். மெல்லியல் என்று சொன்னது யார் என்பதை வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்ற தாண்டக பாடலிலே மெல்லியல் என்பது சீதை. மின்னணைய நுண்ணுங்குள் மெல்லியற்கா என்ற கலிகின் பாடலிலே மெல்லியல் என்பது சீதை. அதே சீதை என்னாங்கொல் என் மெல்லியற்கே என்ற திருவிருத்த பாடலே மெல்லியல் என்பது ஆழ்வார் நாயகி அங்குஷ நாயகி. மின்னொத்தனுன் மருங்குள் மெல்லியலை திருமார்வில் என்ற இடத்திலே மெல்லியல் என்பது மகாலட்சுமி வட்சஸ்தலத்திலே இருப்பவள். இங்கே மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் என்பது தேசிக நாயகி. ஆகையாலே மெல்லியல் என்பது சீதாதேவி, பராங்குஷ நாயகி, பரகால நாயகி, தேசிக நாயகி, மகாலட்சுமி இவர்களுக்கெல்லாம் சொல்லுகிற பதம் மெல்லியல் என்பது.
இந்த எல்லா மெல்லியல்களுக்கும் பொதுவானது என்ன என்றால் பகவானை காமுறுகிற மெல்லியல்கள். ஆழ்வார் பாடல்களில் இருக்கிற மெல்லியல்கள் இப்படி மெல்லியல் என்ற பதத்துக்கு அபலா ஸ்திரீ என்று அர்த்தம். இப்பொழுது இந்த நாலு ஆழ்வார் சூக்திகளையும் இங்கே இருக்கிற மும்மணிக்கோவை சூக்தியையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஆழ்வார்களுடைய தாக்கம் இவருக்கு இருக்கிறது நன்றாக புரிகிறது. ஏனென்றால் ஆழ்வார்கள் இந்த மெல்லியல் என்கிற பதம் போடும் போதெல்லாம் கூடவே வில்லையோ மெய்யையோ அடியையோ சொல்லாமல் இருப்பதில்லை. மெல்லியல் என்றால் வில் மெய் அடி இதெல்லாம் ஆழ்வார்களுக்கு வந்துவிடும். இங்கே தேசிகன் என்ன பண்ணியிருக்கிறார், மெய்யவரன் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் பொழிவாரணங்கரதம் பூங்கரும் புந்தியா என்று கரும்பு வில்லையும் காண்பித்து மெய்யையும் சொல்லி அடியையும் சொல்லி இருக்கிறார். அதனாலே ஆழ்வார்களை மிகவும் பின்பற்றி இருக்கிறார் தேசிகன். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்ற விடத்திலே மெல்லியல் சீதை, அங்கே வில்லிருத்தவன் ராமன். அங்கே மெல்லியலுக்காக வில்லிருத்தவன், இங்கே ஏன் வில் உந்தி பூமழை பொழிவிக்கிறான்? வில்லை இருக்கவில்லை, வில்லை உந்துகிறான். இங்கே அங்கே தோல் தோய்ந்தாய் தோயல் செய்தான், இங்கே மழை செய்கிறான். மின்னனையனுன் மருங்குல் மெல்லியற்காயிலங்க வேந்தன் முடியொருபதும் தோளிருபதும் போயுதிர தன்னிகரில் சிலை வளைத்து என்ற பெரிய திருமொழி வரியிலே மெல்லியல் சீதாதேவி. அந்த மெல்லியலை பெறுவதற்கு பெருமாள் தானே வில்லை வளைத்தானாம். இது முதல் தடவை பெறுவதற்கு வளைத்த சிவதனுஸ் இல்லை. அவள் தொலைந்து போன பிறகு இரண்டாம் தடவை பெறுவதற்கும் வில்லைதான் வளைக்க வேண்டியிருந்தது. கோதண்டத்தை எதிரியின் தலைகள் 10 உதிர்ந்து போச்சாம், கைகள் 20 உதிர்ந்து போச்சாம். ஆனால் மும்மணிக்கோவை மெல்லியல் வேண்டினால் மட்டும் தான் தன் வில்லை வளைக்காமல் மன்மதனுடைய வில்லை வளைப்பாராம். இதென்ன நியாயம், எல்லா மெல்லியல்களுக்கும் ஒரே வில்லை வளைப்பதில்லையோ? சீதாதேவி என்கிற மெல்லியலுக்கு கோதண்டம் என்கிற தன்னுடைய வில்லை வளைக்கிறார். தேசிக நாயகி என்கிற மெல்லியலுக்கு மன்மதனுடைய கரும்பு வில்லை வளைய பண்ணுகிறார். அந்த வில்லினுடைய அம்பு மழையானது எதிரியின் மேல் விழுமா? ஆனால் இந்த மன்மத வில்லனுடைய அம்பு மழையானது இந்த மெல்லியல் மேலேயே வந்து விழுமா? மெல்லியல் மேல் பொழிவார் அனங்கர். இதுவும் வித்தியாசமாக இருக்கிறதே. அங்கே ராவணனுக்கு தலைகளும் கைகளும் உதிர்ந்தனமா? இங்கே மெல்லியலுக்கு பூமழை பொழிந்த பொழுது நிறம் உதிர்கிறது, சங்கு உதிர்கிறது, வளை உதிர்கிறது. அடுத்தது திருவருத்தம். என்னாங்கொல் என் மெல்லியர்க்கே, இதே கேள்வியை இங்கே மும்மணி கோவிலும் வைத்துக் கொள்ளலாம். என்ன ஆகுமோ இந்த மெல்லியல் மேலே பூமழை பொழிந்தால்? ஏனென்றால் அவள் மெல்லியலாயிற்றே, அவளால் தாங்கிக் கொள்ள முடியுமோ முடியாதோ? ஏன் ஹிந்திக்கிறார்? மெல்லடியை தந்துவிட்டால் என்ன? கடைசியாக மறுபடியும் பெரிய திருமொழியிலே, மின்னத்தனுன் மருங்குல் மெல்லியலை திருமார்பில் மன்னத்தான் வைத்துகந்தான் மலரடியே அடனெஞ்சே. ஆமாம், இந்த மெல்லியலும் மெல்லடியைத்தான் வேண்டினாள். ஒரு மெல்லியலை திருமார்பில் வைத்தவன் இன்னொரு மெல்லியலுக்கு மெல்லடி தரக்கூடாதோ? மன்னத்தான் என்பதிலே தான் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள். தான் தானாகவே வைத்துகந்தான் ஸ்வயம் என்று ஒரு அர்த்தம், மன்னத்தான் மன்னுவதற்கென்றே என்று இன்னொன்று. அவள் மன்ன வேண்டும் என்பதற்காகவே,
அவள் மூலம் தானும் பண்ண வேண்டும் என்பதற்காகவே தானாகவே திருமார்பிலே திருமகளை வைத்துக் கொண்டவன் அவன். இந்த மெல்லியலும் மன்னத்தான் தந்தருளக்கூடாதோ? நாலு பாசுரங்களிலேயும் மெல்லியல் வந்த போதெல்லாம் வில்லோ மெய்யோ அடியோ வருவதை கேட்டான். மும்மணி கோவையிலே இந்த மூன்றையுமே வரவழைத்து விட்டார். மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் பூங்கரும்புந்திய என்பதிலே வில்லிருத்தல் உண்டு, சிலை வளைத்தல் உண்டு, மலரடி உண்டு, மெய் உண்டு. ஆழ்வார் பாசுரங்களை நினைவுறுத்தும் விதமாகவே பதங்களை இட்டிருக்கிறார். இதுவரை மெல்லியல் மெல்லியல் மெல்லியர் என்ற மூன்று பாடத்திலே மெல்லியல் என்ற பாடத்தை கொண்டு அர்த்தம் சொல்லி முடித்தோம். ஆனால் ஒரு வியாக்கியாதா மெல்லியர் என்று பகுவச்சனமாக பன்மையாக பாடம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி மெல்லியர் என்று பாடம் வைத்துக் கொண்டதாலே அவருக்கு இன்னொரு நயமான சுவாரஸ்யமான அர்த்தம் கிடைக்கிறது. அதிலிருந்து ஆரம்பித்து அடுத்த வாரம் மெல்லியர் மேல் பொழிவார் அனங்கர் தம் பூங்கரும்பு என்பது பற்றி ரசானுபவம் பண்ணுவோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்